வெல்கம் டு நகரத்தார் கைமணம் இன்றைக்கி பால் கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சுருக்கேன் பாதி கப்பு தேங்காய் பூவு இன்னொரு கப்பில் ஜீனி இருக்குது இப்போது நம்ம மாவை சேர்த்துக்கும் ஒரு பவுலுக்கு இந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கின பச்சரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இடியப்ப மாவு இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு சின்ன கரண்டி ஜீனி கால் உப்பு அந்த மாவோடு சேரணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ அதையும் போட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுக்க போகிறோம் பச்சை தண்ணியில் பிணையக்கூடாது வெந்நீரில் தான் நம்ம அதை பிணையணும் அப்போ தான் அது சீக்கிரம் வேகும் நல்லா பஞ்சு போலவும் இருக்கும் குளக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு நான் வெந்நீர் ஊற்றி பிணையிறேன் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சுட்டு நம்ம பிணையலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன வேணாலும் யூ ஊற்றிக்கலாம் இந்த இடத்துல நான் நல்லா இதை பிணைஞ்சுக்கிறோம் அப்போ தான் உருட்டை நல்லா வரும் இந்த பச்சரிசி மாவில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீனி உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கையில் லேசாக எண்ணெயை தடவிட்டு உருட்டி உருட்டி போடணும் பாருங்கள் உருட்டியாச்சு இப்போ பால் ஒரு ரெண்டு டம்ளர் பாலை நம்ம கொதிக்க வச்சு இந்த இந்த குளக்கட்டையை இந்த பால்லே வேக வைக்கணும் ஏற்கனவே வெந்நீர்லாம் போட்டு பிணஞ்ச மாவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சு நான் பாதி போட்டுக்கிறேன் இது இதே தண்ணியிலையும் போட்டு கொதிக்க விடலாம் தண்ணியில் போட்டு கொதிக்க விடும்போது இந்த கொளக்கட்டை வந்து கொஞ்சம் நேரத்தில் வெந்துருச்சுன்னா அதுவே மேலே வந்துடும் இதை நான் பாலில் போட்டாச்சு இப்போ ஏலக்காவும் ஒன்றை தட்டி போட்டுட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் கொலக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கிறோம் இப்போது இந்த பால் கொலக்கட்டைக்கு நம்ம கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கூட்டுறதுக்காக தேங்காயை நெய்யில் வறுத்து இந்த இதில் கூட நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காவையும் இதில் வறுத்து அந்த பால் ஓட சேர்க்க போகிறோம் இப்போ பால் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் திக்கன் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த பக்கம் இந்த அடுப்பில் தேங்காயை வறுத்து நெய்யிலே வறுத்துட்டு இது கூட சேர்க்க போகிறோம் கொலக்கட்டை பால்லே வெந்துடணும் கொஞ்சம் திக்கன் ஆகிட்ருக்கு இந்த பக்கம் வாசத்துக்கு நம்ம தேங்காயை நெய்யிலே வறுத்துட்டு நல்ல மணமாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு நல்ல தேங்காயும் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இது கூட சேர்த்துறேன் இதை ஒரு கலக்கிட்டு இது கொஞ்சம் திக்கன் ஆகிடும் நேராக நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடும் அந்த குளக்கட்டை வந்து பால்லே ஊறிடும் நல்லா வெந்த குளக்கட்டை தான் இந்த பாலும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெடி பண்ணிட்டேன் நல்லா உருண்டை உருண்டையாக பால் குளக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்